அனைவருக்கும் வணக்கம். சமச்சீர் கல்வி லெசன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட் டேம் 1 இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி சிவிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டேம் 2 ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டோம். இப்போ டேம் 2 இருக்கக்கூடிய சிவிக்ஸ் நம்ம பார்க்கலாம். அந்த வீடியோஸ் தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கான லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேசிய சின்னங்கள், நேஷ்னல் சிம்பிள்ஸ். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதாவது ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி அப்படி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஜஸ்ட் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன தேவை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 2019 குரூப் 1 மெயின்ஸில் இதிலேருந்து ஒரு க்வெஸ்சன் அப்படியே கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா? அது கொஞ்சம் நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கிட வேண்டியது. தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. இது வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் என்னென்ன தேவை அப்படின்னு நான் சொல்லிடுறேன், ஸோ தட் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? இது எல்லாமே அந்த ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி அப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியமானது, இயற்கை தேசிய சின்னங்கள் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இதை எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு தேசிய மரம் அப்படின்னா என்ன மரம், ஆலமரம். அது எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்படுது அந்த ஆண்டு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை பார்த்து வச்சு எழுதிக்கோங்க. அதனுடைய சிறப்பு இயல்புகள் அதை பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? இது பெருமையின் சின்னம். இந்த மாதிரி இப்போ தேசிய பறவை அப்படின்னா மயில், அப்புறம் எந்த ஆண்டு 1963 இப்படி படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தேசிய பறவை அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், அப்படி கேட்கும் பொழுது எல்லோரும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இயரை பார்த்து வச்சுக்கோங்க. அதனுடைய சிறப்புகளும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ லாக்டோபேசிலஸ் அப்படின்னா அது ஒரு நுண்ணுயிர், பாக்டீரியா. இந்த மாதிரி 2012 தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ராஜநாகம், இப்போ நிறைய பேர் வந்து இந்த ராஜநாகம் இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அந்த ஆண்டுகள் ரொம்ப முக்கியம், அதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ரைட்? இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிற தேசிய சின்னங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ், இது ரொம்ப முக்கியம். இப்போ தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்கள், அது வந்து நம்ம நேஷனல் லெவலில் பார்த்தோம். இதில் தமிழ்நாடு லெவலில் பாருங்கள், மாநில விலங்கு வரையாடு, மாநில பறவை மரகதப்புறா, மாநில மலர் செங்காந்தல் மலர், மாநில மரம் வந்து பனைமரம், ஓகே? இப்போ நீங்கள் இன்னொரு ஒர்க் பண்ணுங்கள், என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன் வந்து இந்த வரையாடை வந்து மாநில விலங்காக அறிவிச்சிருக்காங்க, மரகதப்புறாவை ஏன் கொண்டு வந்திருக்காங்க? இப்போ நிறையா புறாவிலையும் நிறையா வெரைட்டி இருக்கும், அப்படி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ தேசிய கொடியை பற்றி சொல்லியிருக்காங்க, மூவர்ண கொடி. இதில் மூணு கலர் இருக்கும், நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். காவி நிறம் வந்து தைரியம், தியாகம். அதுக்கப்புறம் பச்சை நிறம் வந்து செழுமை, வளம் அதை சொல்லுது. வெள்ளை நிறம் வந்து நேர்மை, அமைதி மற்றும் தூய்மையை குறிக்கிறது, ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நடுவில் கருநீல நிறத்தில் அமைந்துள்ள அசோக சக்கரம் அறவழியையும் அமைதியையும் வலியுறுத்துகின்றது, ஓகேங்களா? அப்போ தேசிய கொடியின் நீள அகல விகிதம் வந்து 3:2, அதை வந்து சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமானது. தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா என்பவர் வடிவமைத்தார், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில் செய்யப்பட்டது. இக்கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் 15/8/1947 செங்கோட்டையில் ஏற்றினார், ஓகேங்களா? அப்போ இந்த கொடி வந்து இப்போ எங்கே வச்சுருக்காங்கன்னா ஜார்ஜ் கோட்டையில் உள்ள அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க, ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த ரேஷியோ அது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அசோக சக்கரத்தில் 24 ஆரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடிகாத்த குமரன் அவரை பற்றி சொல்லியிருப்பாங்க, இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருப்பூர் குமரன் அவர் வந்து ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் இருந்திருப்பார். ஒரு போராட்டத்தப்போ அவரை வந்து ரொம்ப லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க, ஆனால் அவர் வந்து கொடியை வந்து கீழே விட மாட்டார், ஓகேங்களா? அதனால தான் வந்து கொடிகாத குமரன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அப்புறம் தேசிய லட்சினை, ஓகேவா? இதுதான் வந்து கேட்டிருந்த க்வெஸ்சன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேசிய இது எங்கே எடுத்திருக்காங்கன்னா சாரநாத் அசோக தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம். இது வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எந்த எப்போ எடுத்திருக்காங்கன்னு ஏற்றுக்கொண்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா January 26, 1950. அது கொஞ்சம் முக்கியமான டேட்டா. இதில் வந்து நிறையா டேட்டா நமக்கு ரொம்ப முக்கியம், அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதன் அடிப்பகுதியில் சத்தியமேவ ஜெயதே என பொறிக்கப்பட்டுள்ளது. அது வந்து எதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாய்மே வெல்லும் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். இது வந்து முண்டக உபநிஷம் உபநிடதம் அதுலேருந்து எடுத்திருப்பாங்க, ஓகேவா? இது வந்து ஒரு டைம் யூபிஎஸ்சிலே கேட்டிருந்தாங்க, ஓகேவா? அதே மாதிரி அடிப்பகுதியில் என்னென்ன விலங்குகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யானை, குதிரை, காளை, சிங்கம், ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா கீழ்கண்டவற்றுள்
எந்த விலங்கு தேசிய சின்னத்தில் இடம்பெறவில்லை அப்படின்னு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படினாலும் கொஸ்டின் கேட்பாங்க, ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி இந்த இதெல்லாம் வந்து இப்போ சாரநாத் அருங்காட்சியகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தேசிய கீதம் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஜனகணமன அதுதான் வந்து நம்முடைய தேசிய கீதம். ரவீந்திரநாத் தாகூரால் வங்காள மொழியில் எழுதப்பட்டது, ஓகேங்களா? இதன் இந்தி மொழியாக்கம் ஜனவரி 24, 1950 இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுவும் ஃப்ரீக்வெண்ட்டாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த ஆண்டு நம்முடைய தேசிய கீதம் அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த டேட் ரொம்ப முக்கியம், ஏன்னா இதில் வந்து நிறையா டேட் இருக்கும், கன்ஃபியூஸ் ஆயிரும். அதே மாதிரி 1911 டிசம்பர் 27 கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது இப்பாடல் முதன் முதலாக பாடப்பட்டது, ஓகேங்களா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு டாஸ்க்கு, இந்த பாடலை பாடினது யார் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில், ஓகேங்களா? அதே மாதிரி நம்முடைய நேஷனல் ஆந்தம் தேசிய கீதம் பாடும்பொழுது என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 52 வினாடிகளில் பாட வேண்டும், 52 செகண்ட்ஸில் வந்து அதை முடிக்கணும். பாடும்போது அனைவரும் எவ்வித அசைவுகளும் இன்றி நேராக நிற்க வேண்டும், பொருள் புரிந்து சரியாக பாட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தேசிய பாடல், இப்போ தேசிய பாடலை பொறுத்த வரைக்கும் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர் தான் வந்து எழுதியிருப்பார் வந்தே மாதரம் பாடல், ஓகேங்களா? இதை வந்து ஆனந்த மடம் என்ற நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது. இது நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஆனந்த மடம் அப்படிங்கிற ஒரு நாவல்லேருந்து எடுத்திருக்காங்க. தேசிய உறுதிமொழி, இந்த உறுதிமொழியை யாருன்னு பார்த்தீங்கன்னா பிதிமாரி வெங்கட சுப்பராவ் என்பவர் தெலுங்கில் எழுதினார், ஓகேவா? அது வந்து ஒரு முக்கியமானது. தேசிய நுண்ணுயிர், ஸோ தேசிய நுண்ணுயிர் வந்து நம்ம பார்த்துருந்தோம், லாக்டோபேசில்லஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியம், அதை வந்து 2012 எடுத்திருக்காங்க, ஓகேங்களா? ரைட். அப்புறம் இந்திய நாணயம், இந்திய நாணயத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர் ரூபாய். 16ஆம் நூற்றாண்டில் மன்னர் ஷெர்ஷாசூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்திற்கு ரூபியா என்று பெயர், அதுவே ரூபாய் என்றும் அறிவியுள்ளது. இப்போ ரூபாய்க்கான சின்னம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 மாதிரி போட்டு அதில் ஒரு கோடு போட்டிருப்பாங்க. இந்த சின்னத்தை 2010 வடிவமைத்தவர் தமிழகத்தை சேர்ந்த டி உதயகுமார், ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது. அப்புறம் தேசிய நாட்காட்டி, பேரரசர் கனிஷ்கர் காலத்தில் கிபி 78 சாக்கா ஆண்டு முறை தொடங்கியது, ஓகேங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு 78 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. அப்போ எப்போ வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னாத் சாகா தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் 1957 மார்ச் 22 தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஓகேவா? இது வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி தேசிய நாட்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதெல்லாம் நமக்கு முக்கியமான நாட்கள் நமக்கு தெரியும், சுதந்திர தினம் அதை வந்து டேட் எப்போ அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், குடியரசு நாள் அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த குடியரசு தினம் ஏன் ஜனவரி 26 அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கணும், ஓகேங்களா? இது வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம். அது வந்து என்ன இன்ஃபர்மேஷன், ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு முக்கியமான ஏரியா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி காந்தி ஜெயந்தி எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 அதை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதே மாதிரி இவருடைய பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக 2007 அங்கீகரித்தது ஐநா சபை, ஓகேங்களா? அது எப்போ அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? இதுக்கப்புறம் மீள் பார்வையின் கொடுத்துருப்பாங்க, பின்னாடி கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதை சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தான், நிறைய ஸ்டோரி மாதிரி சொல்லியிருப்பாங்க, பட் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன டேட்டு என்னென்ன சிம்பிள் அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். எதுவும் டவுட்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். நல்லா படிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.